உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவியது. அடுத்த அணியில் பல மாற்றங்கள் நிகழலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை வரும் அடுத்த 12ஆம் தேதி தொடங்க உள்ள வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான நெடுந்தொடரில் பல இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும் தெரிகிறது. ஒருநாள் உலகக்கோப்பை தொடர் நடைபெற இருக்கும் இந்த சமயத்தில் இந்திய அணி 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் வெஸ்ட் இண்டீஸில் விளையாடுகிறது. இதில் ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற அனுபவ வீரர்களுக்கு ஓய்வு வழங்கப்படலாம் என்றும் தெரிகிறது. இதனால் முற்றிலும் இளம் படையை கொண்ட அணியை தேர்வு செய்ய வேண்டும் என்று தல தோனி அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக தல தோனி அவர்கள் 15 வீரர்களை தேர்வு செய்திருக்கிறார். அது யார் யார் என்று பார்த்தால், தொடக்க வீரராக சப்மன் கில் மற்றும் ஜெய்ஸ்வாலை தேர்வு செய்திருக்கிறார். இடதுகை வலதுகை பேட்ஸ்மேன்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தல தோனி அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார். 3வது வீரராக சிஎஸ்கேவின் நட்சத்திர பேட்ஸ்மேன் ருத்ராஜ், 4வது வீரராக விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இசான் கிசானையும் தல தோனி தேர்வு செய்திருக்கிறார். 5வது வீரராக சூரியகுமார் யாதவையும், 6வது வீரராக KKR அணியின் அதிரடி பேட்ஸ்மேன் ரிங்கு சிங்கையும், 7வது வீரராக மும்பை இந்தியன்ஸ் அணியின் திலக் வர்மாவையும் தல தோனி அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார். இதே போன்று கேப்டன் ஹர்திக் பாண்டியா 8வது வீரராகவும், அக்சர் பட்டேல், ரவி பிஸ்னாய், யசவந்திர சாகல் ஆகியோர் சுழற்பந்து வீச்சாளராகவும் தல தோனி தேர்வு செய்திருக்கிறார். கூடுதல் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக ஜிதேஷ் சர்மாவையும், வேகப்பந்து வீச்சாளராக ஹர்சிதீப் சிங், ஆகாஷ் மத்துவால், ஹர்ஸ்தீத் ராணா ஆகியோரை தல தோனி அவர்கள் தனது அணியில் தேர்வு செய்திருக்கிறார். இதுபோக தமிழக வீரர் சாய் சுதர்சனும் மற்றும் ராஜஸ்தான் அணி வீரர் ஜஞ்சு சாம்சனையும் தல தோனி அவர்கள் தனது பட்டியலில் வைத்துள்ளார்.